நல்லா பழகிட்டாங்க ஆனால் அவருடைய பர்சனல் மத்ததெல்லாம் வந்து தப்பு செஞ்சிருந்தானே சொல்றேன் சார் விசாரணை நடக்கும் போது பத்தி பேச கூடாது உங்க பாணியில சொல்றேன் அந்த மாதிரி ஒரு தூரம் பாருங்க இந்த இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் தென்ற செல்வராஜோட பையன் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை வந்து அரசியல் பண்ணி கேவலமான சூழ்நிலை உருவாக்குறீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் உதயநிதி ஸ்டாலினும் கனிமொழியும் நீங்க வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு மோசமான அரசியல் இதுவரை திமுக பண்ணல நீ என்ன வேணா குற்றச்சாட்டு சொல்லுங்க எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க நாங்க பதில் சொல்ற பாத்துக்கிறோம் அது பிரச்சனையே இல்ல ஆனா நீங்க எவ்வளவு யோகியமானவன்னு எல்லாத்துக்கும் ஊருக்கே தெரியும் உலகத்துக்கு தெரியும் திமுக பத்தி ஆனால் நீங்க வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்குது கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சகோதரி கொடுத்திருக்காங்க அந்த பிரச்சனை நடந்திருக்கு ஆனா நீங்க வந்து எந்த ஆதாரம் இல்லாம 200 பெண்களுக்கு மேல் இன்னைக்கு பாலியல் பாடல பண்ணிருக்காங்க சொல்லி எங்களுடைய சகோதரிகள் எப்படி கேவலப்படுத்தலாம் எங்க பெண்களை எப்படி கேவலப்படுத்தலாம் உதயநிதி ஸ்டாலினும் கனிமொழியும் உங்களுடைய மனைவி தங்கச்சியை ஒத்துக்குவீங்களா ஒரு சம்பவம் நடந்ததுக்கு 200 பெண்களை கேவலப்படுத்துறீங்க இதுக்குதான் இந்த முக்கியமா இந்த கூட்டம் இவ்வளவு மோசமானதை ஓட்டுக்காக திமுக பொள்ளாச்சியை நம்முடைய சகோதரிகள் கேவலப்படுத்துகிறது இதை மன்னிக்க முடியுமா இதுக்குதான் எங்களுடைய பெண்கள் 50,000 பேர் திரண்டாங்க இதுக்கு 50,000 சகோதரிகள் திரண்டாங்க நீங்க நான் இப்போ சொல்றேன் நீ சிபி என்ன விசாரணை பண்ணிட்டு யார் மேல் யார் தொடர்ந்து நடவடிக்கை எடுங்க 100 மக்கள் ஒத்துழைப்பு மனசாட்சியோட ஒத்துழைப்பு எந்த ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டாலும் எங்களுடைய சகோதரி போன்றவர் எங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி கண்டிப்பா அது விடமாட்ட யாரா இருந்தது கட்சிக்காரர்களுக்கு யாரு இருக்குது அதுக்கு நாங்க எல்லாருமே நாங்க ஆரம்பத்திலேயே ஏராளமான சொன்னார் ஆனா இதை வந்து அரசியல் வந்து பண்ணி இந்த பொள்ளாச்சிய திமுக காரனாலேயே இந்த பொள்ளாச்சி கேவலப்படுத்தப்பட்டிருக்கு அதுதான் உண்மை நிலை மாறி ஒரு கதை திரைக்கதைகள் கேவலப்படுத்து கோவை மாவட்டத்தில் நீங்க இருக்கும்போது என்ன செஞ்சீங்க 50 ஆண்டுகளை வச்சு 5 வருஷம் சொல்றோம் திமுக சொல்லி இல்ல எங்களை பொறுத்தவரை எங்களுடைய முதலமைச்சர் அம்மா வழியிலே யார் தப்பு செஞ்சாலும் கண்டிப்பாக நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் கண்டிப்பாக யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி அம்மாவுடைய அரசு இருக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றியார்ந்த மனமார்ந்த நன்றி கூறி